எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டீங்க. டக்குனு யோசனை வந்துச்சு, என்ன தெரியும் சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சீரியஸா எனக்கு என்ன தெரியும்ன்றது எனக்கு தெரியாது. நீங்க இதை செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா செஞ்சு கொடுப்போம். இப்ப நம்ம நெய் ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்காக செய்யறோம். இப்ப உங்களுக்கு போகுது அந்த மாதிரிதான். இப்ப நிறைய பேர் வந்து இது தெரியுமா அது சிறுசு இது வேணும் சிஸ்டர் அது வேணும் சிஸ்டர்னு சொன்னதுனால அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப கொஞ்சம் நெய் உங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டல, அதே மாதிரி சில பேரோடது மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. காரணம் அவங்களோட சேர்த்து போடணும், அவங்களுக்கு எல்லாம் தேவையானதான் செஞ்சுட்டு போடணும் அப்படிங்கறதுனாலதான். இதெல்லாம் இப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நெய்யை பத்தி பாத்துருக்கோம் பாருங்க. இந்த நெய்யும் உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாய் மட்டும் போட்டு ரெடி பண்ண கிள்ளுவத்தல். இத சில்லி மசாலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டோம், நம்ம வீடியோவும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொடி வைத்தவங்க, இது வந்து எள்ளு சாதப்பொடி, இது வந்து ரச சாதப்பொடி, இது வந்து தூதுவளப்பொடி, இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இதெல்லாம் வந்து தனித்தனியா ஒரு ஒருத்தராக கேட்டதுனால அவங்கவுங்களும் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு கூடங்கிறதுனால வேண்டி இதெல்லாம் 100 கிராம் பாக்கெட்டா தான் போட்டிருக்கேன், எல்லாராலையும் அதை வாங்க முடியாதுன்றதுனால. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் காஃபி எல்லாம் சேர்ந்து கலந்து அரைச்ச காஃபி. இது இது வந்து நீங்க பால்லையும் கலந்து குடிக்கலாம், சும்மா வெந்நீர்லையும் கலந்து குடிக்கலாம், நல்லா எனர்ஜியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சாம்பார் தூள், பிரியாணி தூள், அப்புறம் புளிக்குழம்பு தூள், சரிங்களா? இதெல்லாம் காக்கிலோ பக்கெட்டா போட்டிருக்கேன். நீங்க வந்து எனக்கு டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுங்க, நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துருவேன். அது ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சிக்கன் மசாலாவும் சிக்கனுக்கு வாங்குற மசாலாவே மட்டனுக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி புளிக்குழம்பு தூள் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே நானா சொல்லப்படாது, நீங்களே சொல்லுங்க. எனக்கு வந்துருது வாயில் தெரியாம, ஏன்னா எல்லாரும் சொல்றது அது மனசுல பதிஞ்சிருச்சு. எனக்கு பிடிச்சதே சாம்பார் தூள் வீட்டு புளிக்குழம்பு தூள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சாம்பார் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அந்த மாதிரி, அதே மாதிரி சாம்பார் தூள்னா நீங்க பெரிய பிராண்ட் வாங்கி சமைக்கிறத விட சூப்பரா இருக்கும் சாம்பார் தூள். அடுத்த விஷயம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே. அடுத்து வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா டைம் கொடுங்க. ஒண்ணு எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நானாவே இருந்து செய்யணும்னு நினைக்கிறேன், அது ஒரு விஷயம். இப்ப வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் நான் வேலைக்கு வரேன் சொல்றாங்க, நானும் சரி ஊன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வருவாங்கன்னு அவங்க வருவாங்கன்னு இவங்கன்ட்டு விட்டுட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, சிஸ்டர் ஏதாவது காரணம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்க வந்தாங்கன்னா இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்பவும் நான் செய்யற அதே சமையல் வேலையை போடலாம் அப்படின்னு கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு இன்னும் ஆள் வந்தபடல. வந்தோன்னா அதை பாத்துக்கலாம் நம்ம. இப்ப பாருங்க, அந்த டெய்லி நம்ம சாயங்காலம் 6 மணியான ஒரு வீடியோ கட்டுறோம்ல, குழம்பு ரசம் இந்த இந்த பொரியல் இந்த சிக்கன் கிரேவி அது இதுன்னு சொல்லி, அதெல்லாம் நான் ப்ராப்பராவே பண்றது இல்லைங்க, அவசர அவசரமா பண்றேன். சேல் ஆக ஆக ஒரு 2 கிரேவி தான் பண்றேன், அதுக்கப்புறம் சாயங்காலம் கடை முடிகிற வரைக்கும் ஒரு கிரேவியா பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் அதை என்னால வீடியோ எடுத்து போட முடியல, ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், போன் என்னால அட்டன் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்காக அவங்கவுங்க பிசினஸ் பத்தி நிறைய அவங்க பிசினஸ் கொண்டுட்டு வந்து என்னட்டு பேசுறதுனால எனக்கு அதுவே என்னோட டைத்தை அவங்க தேவையில்லாம எடுத்துக்கிறாங்க. வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க தேவையில்லாம என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. அது ஒரு அது 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 வந்து உங்களோட நேரமா எனக்கு தெரியுது. உங்கள்கிட்ட பேசணும், இதை செய்யணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு மறந்தே போயிருது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நான் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். பாருங்க, நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நான் எப்ப நான் சமைக்கணும்னு நினைச்சேனோ அப்பயிலிருந்து லைசன்ஸ் வாங்கிட்டேன். அதோட நம்ம அதை ப்ராப்பராகவும் அது ரினியூவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இங்க கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, எல்லா இடத்துலையும் உடனே ரினியூவல்னால் உடனே பண்ணவும் முடியாது. கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்து செக் பண்ணி தான் ஒன்றுமே ரினியூவல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஒருத்தவங்க மட்டும் அது கேட்டிருந்தாங்க, வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்களா இல்லை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் என்கிட்ட தான் இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லணும்ல, அதனால அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள். இதில் ஒரே ஒரு சிஸ்டருக்கு மட்டும்தான் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கேன், எல்லாமே போட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து முருங்கைக்கீரை முறுக்குக்கு பணம் போட்டுட்ருக்காங்க, மொத்தமாகவே போட்டுவிட்டாங்க ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு. அதில் முருங்கைக்கீரை முறுக்கு நிற்கிது, அந்த முருங்கைக்கீரை முறுக்கையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு போடணும். மிச்சப்படி எல்லாருக்கும் இது வரைக்கும் போட்ட எல்லாருக்குமே இன்னைக்கு கொரியர் பண்ணிடுவேன். அடுத்து நெய் ஏது அப்படின்னு கேட்டதுக்கான வீடியோ நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள். அப்புறம் இது பூண்டு ஊறுகாய் வத்த குழம்பு, பூண்டு ஊறுகாய் வத்த குழம்பு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நிறைய மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னுமே வரப்போகிற நாட்களில் பூண்டு ஊறுகாய் போடுவேன், வத்த குழம்பு போடுவேன், அப்புறம் பூண்டு குழம்பு அது போடுறது ஐடியா இருக்குது. அப்புறம் தொக்கு வகையெல்லாம் செய்கிற ஐடியா இருக்குதுங்க. கண்டிப்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு நான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும், எனக்கு வேலை செய்யறது ஒரு விஷயமே இல்லை, எனக்கு நேரம் மட்டும்தான் வேணும்.
இந்த இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்க மட்டும் எனக்கு சொல்லி ஒரு மணி நேரம் மட்டும் டைம் ஒதுக்கி போனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்காம போன் எனக்கு எந்த போனும் வராம இல்ல வர்ற போனை யாராவது ஒருத்தவங்க அட்டன் பண்ணிட்டு எனக்கு ஒரு மணி நேரம் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா போதும் அந்த ஒரு மணி நேரத்தில் நான் நிறைய செஞ்சிருவேன். ஆனா அந்த ஒரு மணி நேரம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்பவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள மூணு வாட்டி போன் வந்துருச்சு. இப்பயுமே பயந்து பயந்து தான் பேசிட்டு இருக்கேன் போன் வந்துருமோ வந்துருமோன்ட்டு வந்தா எந்த நேரத்துக்கு கட் பண்ணிடுவோம் அது விஷயம் அவ்வளவுதான் அதோட முடிச்சிருவேன். அப்புறம் தான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெய்க்கு நானா போய் இன்னைக்கு தேடி எத்தனை இடங்கள்ல அலைஞ்சிட்டேன். இந்த வாட்டி வந்து பாட்டில் வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நீங்கள் இந்த மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த நெய் டப்பா ஒன்று கம்ப்ளைண்ட் சொல்ல ஒரே ஒரு சிஸ்டர் இது வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இதோட இல்லாமல் நம்ம திடீர்னு தானே இந்த நெய் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அதனால எதுவும் ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணாததுனால அப்போ இப்போதைக்கு என்ன லோக்கலில் கிடைச்சிட்டோ அந்த பாட்டில் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால ஓடி போய் இந்த நெய்க்காக வேண்டிய பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாட்டிலோட ரேட்டே நிஜமானுமே இதை இவ்வளோ நேரம் நான் பில்லு தெரியல வாங்கிட்டு வந்ததில் எந்த பில்லுன்னே எனக்கு தெரியல. அதனால தான் என்னால் உங்கள்கிட்ட அதை சொல்ல முடியல. இந்த பாட்டிலோட ரேட்டே 28 ரூபாங்க. இது வந்து என்ன சொல்றது ஏதோ ஃபுட் கிரேடா சரியில்ல. இது வந்து பிராண்டட் தான் சொன்னாங்க. இது வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த விதத்துலையும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஒரு பொருள் நல்லதா கொடுக்குறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அதை தரமான பொருளாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாட்டிலில் எதுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதையும் நல்லபடியாக நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நான் ஒன்று அடுத்து இருந்து கொஞ்சம் நாளாக ஆகட்டுங்க நான் லேபிள்லாம் ரெடி பண்ணி தரேன். லேபிள் போடல ஏன் உங்கள் பிராண்டுக்கு லேபிள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்கிறீங்க. எனக்கு அதுக்கான நேரம்லாம் கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஒன்றுனா பண்ணுறேன். எல்லாமே நல்லபடியாக பண்ணணுன்றது தான் என்னோட நோக்கமும். நல்லபடியாக பண்ணுறேன். செய்கிற வேலையை ஒழுங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாமே நல்லபடியாக சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கினவங்கெல்லாம் போய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக போய் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை உண்மையை சொல்லுங்கள். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை பொடி இந்த தூதுவளை பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, முருங்கைக்கீரை பொடியெல்லாம் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், தோசையில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் தூதுவளை பொடியும் தூதுவளை சூப்பு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். சளி பிடிக்கிற நேரங்களில் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், செஞ்சு கொடுத்தலாம். எனக்கு பழகிடுச்சுங்க. எனக்கு அது நீங்கள் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேணாம். எனக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே இருக்காது. என்ன நிறைய கொஸ்டின், இவ்வளோ பெரிய கொஸ்டின் வருது, ஒரு சில தேவையில்லாமல் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் எனக்கு வேறு நேரம் பத்துறதில்லை, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பணம் போட்டிருக்கீங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அந்த டீட்டெயில்ஸ்க்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வேலை சம்மந்தமாக வர்ற பிஸ்னஸ் வேலை சம்மந்தமாக வர்ற வாய்ஸ் மெசேஜ் நிறைய இருக்குங்க. அப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நீங்கள் பணம் போட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இவங்களா இருந்தாலும் சரி, யார் வேலை கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அதனால வேண்டி நான் கொஞ்சம் இப்போ வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நம்ம இதுவாக தான் ஓப்பன் பண்ணுறேன். நைட் எல்லாருக்கும் பாருங்கள், நைட் 2 மணிக்கு தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா சில பேருக்கெல்லாம் நான் நைட் 2 மணிக்கு தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். 1 மணி ஏன்னா நான் 12 மணிக்கு தான் இங்கேருந்து கடையிலேருந்து 11 மணிக்கு தான் கடையிலேருந்து கிளம்புவேன். வீட்டுக்கு போய் நான் குளிச்சு குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் என்னோட ஃபோனை கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ தான் நான் 12:30 2 மணி வரைக்கும் தான் நான் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறேன், அதுக்கு அந்த ரிப்ளை எல்லாம் பண்ணுறேன். அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ஃபோன் வந்துச்சு, அதுக்குள்ளே நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன்.